ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் கோர்சஸ், அதாவது ஹெல்த் சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் அட்மிஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் தரக்கூடிய கல்லூரியில் நல்ல கல்லூரியை பார்த்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி தரோம். அதுக்கு நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அட்மிஷன்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, BSc ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா, இதில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ஐ சம்மந்தமான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு கண்களில் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அதை எப்படி க்யூர் பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், ஒரு ஐயில் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எது மாதிரியான லென்சஸ் கொடுக்கலாம், எவ்வளோ ஐயில் எவ்வளோ பவர் இருக்குது, இது மாதிரியான விஷயங்களையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம இருப்போம். ஓகே, இதுதான் இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியோட ஒரு பர்பஸ்ங்க. ஓகே, இந்த பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சர்ஜனாக இருக்க வாய்ப்பே கிடையாது, நம்ம வந்து ஒரு சர்ஜனாக மாற முடியாது. ஒரு வந்து ஒரு ரெஃபர் பண்ணலாம், இது மாதிரியான கிளாஸஸ் வந்து உங்களோட கண்ணுக்கு இந்த பவர் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் வேணால் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது படிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம ஒரு சர்ஜனாக ஆக முடியும் அப்படின்னா அது கிடையாது, அதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இப்போ நம்ம இந்த கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எது மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரிகக்னைஸ்டான போர்டில் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த ப்ளஸ் டூவில் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி ஆர் சுவாலஜி இது மாதிரியான கோர்ஸும் ஒரு மேக்ஸிமம் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிள். அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் ப்ளஸ் டூவில் நீங்கள் 50% எபோவ் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் எத்தனை டியூரேஷன் எடுத்துக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக 4 இயர் டியூரேஷன் எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். 3 இயர்ஸ் உங்களுக்கான எஜுகேஷனும், 1 இயர் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஓகே, 17 வயது நிரம்பிய ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் தாராளமாக எடுத்து படிக்கலாம். அண்ட் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும். ஏஜ் பார் வந்து 30+ போயிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் நம்ம பண்ண முடியாது. ஓகே, இதுதாங்க இந்த கோர்ஸோட ஆவரேஜ் ப்ராசஸ். ஓகே, இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு எது மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்டோமெட்ரிஸ்டாகவும், ஆப்டோமெட்ரி ரிசர்ச்சராகவும், ஆப்டோமாலஜிஸ்டாகவும், விஷன் கன்சல்டன்ட் இது மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கும். இது வந்து ஒரு டாக்டர் லெவலில் கிடையாது, இது வந்து நார்மலாக ஒரு ஐ பற்றின படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஓகேங்களா, இதில் வந்து விஷன் கன்சல்டன்ட், ஆப்டிஷியன் இது மாதிரியான கோர்ஸ் ஜாப் பொசிஷன் நமக்கு தாராளமாக கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணித்தரோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.